ஒரு கிரகம் சரிங்களா, நல்லது செய்ய வேண்டிய ஒரு கிரகம். அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது தான் செய்யும்னு தெரியுது, அது மேலும் வலிமையோடு இருக்குதான்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது லக்ன பலம் 6வது பாயிண்ட். இது ரொம்ப சுலபம், உங்களுக்கு அடிக்கடி சொல்லி அத்துப்படி ஆயிட்டீங்க. நீங்கள் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு? பலமாக இருக்கிறார். வர்க்கோத்தமம் பரிவர்த்தனை பெற்றால் பலமாக இருக்கிறார். கிரகயத்தில் வெற்றி பெற்றால் பலமாக இருக்கிறார். ஒருவேளை அவர் அஸ்தமனம் பெற்று இருந்து சுபகிரகங்கள் மேலும் சில சுபகிரகங்களோட இணைவு பெற்றால் அதில் பாஸ். ஒருவேளை லக்னாதிபதி நீசம் அடைஞ்சிருந்தாலும் நீசம் பங்குன்னு ஒரு விதி இருக்குது, அதிலே பாஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நுணுக்கம் இருக்குது. அந்த ஜோதிடமே அந்த ஒரு பொறி தட்டுறது தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பலன் எடுக்கும்போது உங்கள் மனசில் ஒரு பொறி தட்டணும். ஒரு கிரகம் சரிங்களா, நல்லது செய்ய வேண்டிய ஒரு கிரகம். அந்த கிரகம் உங்களுக்கு நல்லது தான் செய்யும்னு தெரியுது, அது மேலும் வலிமையோடு இருக்குதான்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். இதை இனிமேல் நீங்கள் மாற்றக்கூடாது. அது நீசமாக கூட இருக்கட்டும், நீசம் பங்கு அடையதான் பார்க்கணும். அஸ்தமனாக கூட ஆகிட்டு இருக்கட்டும் லக்னாதிபதி, அது சுபகிரகம் பார்க்குதான் தான் பார்க்கணும். அட்லீஸ்ட் கோச்சாரத்திலேயாவது ஒரு சுபகிரகம் பார்க்குதான்னு பார்க்கணும் தானே. ஜாதகத்தில் பார்க்கலங்க, ஓகே ஜாதகத்தில் பார்க்கல, ஓகே தாங்க. கோச்சாரத்திலேயாவது பார்த்து ஆகணும் தானே. பிறந்த அன்னைக்கு பிறந்தப்போ இருந்த ஜாதகம் அது, இன்னைக்கு அதே கிரகங்கள் எங்க இருக்குது அதுதானே நடக்குது. அவர் பிளஸ் பிறந்த போது மனசு ஒரு விதமா டியூன் பண்ணிக்கிச்சு, அந்த டியூன் பண்ணது அங்கேயே நிக்கல, அந்த தசாநாதன்ற அமைப்புல அடுத்தடுத்த தசா அந்த மனசு சொல்லிக்கிட்டே வருது இல்லை, அதான் கோச்சாரம்.